வணக்கமே நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டத்துக்கு உட்பட்ட எடக்கல் பட்டியை சேர்ந்தவர் தான் ராஜு இவருடைய மகள் தான் பானுபிரியா இவங்களுக்கு இருபத்தி மூணு வயசாகுது பானுபிரியா நாமக்கல் திருச்சி சாலையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் காலனியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வராங்க தற்போது நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கல்லூரியில் பிஎஸ்சி கணிதம் இரண்டாம் ஆண்டும் படிச்சுட்டு வராங்க செலவுக்காக வந்து தனியார் பல்போர் அங்காடியில் பகுதி நேரமாக இவங்க வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இவருக்கும் கொல்லிமலை வாசலூர் பட்டியை சேர்ந்த ரவி என்போருக்கும் திருமணம் நடந்திருக்கு ஆனால் இரண்டு பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் காரணமாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க தற்போது விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் வந்து நடந்துட்டு வருது இந்த நிலையில தான் நாமக்கல்ல வசித்து வந்த பானுபிரியா செவ்வாய்க்கிழமை உடல்ல பலத்த காயங்களுடன் மர்மமான முறையில் அவருடைய வீட்டில் வந்து இறந்து கிடந்திருக்காங்க இது குறித்து வீட்டுடைய உரிமையாளரான ராமசாமி நாமக்கல் நகர காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லியிருக்காங்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாமக்கல் துணை கண்காணிப்பாளரான ஆனந்தராஜ் ஆய்வாளரான கபிலன் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தியிருக்காங்க பானுபிரியோட உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கல்லூரி மாணவியான பானுபிரியாவும் நாமக்கல் கரை பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவரும் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க திங்கட்கிழமை பானுபிரியா தங்கியிருந்த வீட்டிற்கு விக்னேஷும் வந்திருக்காரு இந்த நிலையில தான் வீட்டில் வந்து பானுபிரியா மர்மமான முறையில் இருந்து கிடந்திருக்காங்க தலைமறைவான விக்னேஷை தற்போது போலீஸார் வந்து தேடிட்டு வராங்க இந்த சம்பவம் குறித்து நாமக்கல் நகர போலீஸார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க விக்னேஷை கைது செய்த பிறகு தான் எதற்காக இந்த கொலை நடந்தது அப்படிங்கிறது உண்மை வெளியே வரும்